அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி ரொம்ப விசேஷமாக பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நாம் வந்து பூஜை செய்வோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும், தொட்டது துலங்கணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் கூட நீங்கி தினமும் தானியமும் அற்புதமான செல்வங்களும் சேர நம்ம வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. பூஜையோடு சேர்த்து நம்ம செய்யக்கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சக்திகளை மட்டுமே நம்ம சேமித்து வைத்து தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றுவதற்கு நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம் அப்படின்னா இந்த சாம்பிராணிலாம் போட்டு தூப தீபம்லாம் காமிச்சு நம்ம விசேஷமாக வந்து பூஜை அறையில் பூஜையெல்லாம் செய்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா கோமாதா. கோமாதானா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோமாதா எல்லார் வீட்லேயும் சில பேர் வீட்டில் படமாக இருக்கும், பல பேர் வீட்டில் அது விக்கிரகமாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே சரி எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோமாதா இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கோமாதா பூஜை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம நேரம்லாம் ஒதுக்கணும் அவசியமே கிடையாது. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் பொழுது கோமாதாவிற்கும் ஒரு சின்ன ஒரு நேரத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கினா கூட போதும், அந்த கோ பூஜை நிறைவடையும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தயார்படுத்தி வச்சுருப்போம், நம்ம வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக வச்சுருப்போம், ரொம்ப மங்களகரமாக வச்சுருப்போம் நம்ம அன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோ பூஜை செய்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு, ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த கோ பூஜையை நம்ம ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் வெள்ளிக்கிழமையில். இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இன்று மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கோமாதா அப்படின்னா பசுவை குறிக்கும். பசுவிற்கு தீங்கு எடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருபோதும் மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். பசுவில் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களோட அம்சமும் நிறைந்திருக்கு. ஆக பசு மிக விசேஷமான ஒரு விலங்கினமாகவே ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பசுவோட சாராம்சம் தெய்வீகமாக இருக்கிறதுனால தான் அதிலிருந்து வரக்கூடிய பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானதாக சொல்கிறாங்க. சுத்தமான பசும்பால் நம்ம தினமும் குடிச்சு வந்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து அதில் அதிகமாக இருக்கும். இப்போது வரக்கூடிய பாக்கெட் பால்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்லப்படுது, இருந்தாலும் நமக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் பசும்பால் கிடையாதுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் குடிச்சு பாருங்கள். நோயற்ற வாழ்விற்கு பசும்பால் மட்டுமே ஒரு காரணமாக அமையும் உங்களுக்கு. இப்போ கோமாதா பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாதாவிற்கு நீங்கள் உரிய மரியாதையை முதல்ல கொடுக்கணும். பூஜையெல்லாம் வீட்டில் செய்கிறதுக்கு முன்னாடி வெளியில் எங்கேயாவது நீங்கள் கோமாதா பசுவை பார்த்தீங்கன்னா முதல்ல தொட்டு அவங்கள வணங்கிக்கோங்க. கம்பெடுத்து குச்சி எடுத்து அடித்து விரட்டாமல் அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாலே அவங்க அங்கேருந்து நகர்ந்துருவாங்க. அவங்கள பின்புற தொட்டு வணங்கிக்கோங்க. அப்படி தொட்டு வணங்கினீங்க அப்படின்னாலே சரி வறுமை இல்லாத சுபிக்ஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இதனால தான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய பூஜையின் பொழுது கோ பூஜையும் செய்ய சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது கோ பூஜை செய்வதற்கு கோமாதா படமோ இல்லை கோமாதா சிலையோ நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க கன்றுக்குட்டியோட சேர்த்து. இதே கோமாதா சிலை விக்கிரகம் நம்மளுடைய பூஜா ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்காக தெய்வங்களோட சிலைகளையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை செய்ய தேவையான பல விதமான பூஜை பொருட்களும் நம்மளுடைய பூஜா ஸ்டோர்ஸில் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ வாங்கிக்கலாம். ஸோ இப்படி ரொம்ப கலைநயமான நேர்த்தியான இந்த கன்று வந்து ஒன்றோடு இருக்கக்கூடிய இந்த கோமாதா சிலை ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா கோமாதா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு சின்ன தட்டில் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, தாம்பழ தட்டு மாதிரி, அதில் வச்சில் பார்க்க வாழைப்பழம் மஞ்சள் பூ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கோமாதாவிற்கும் அதில் மரியாதை செலுத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான். சிலை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அபிஷேகம் செய்யுங்க. பாலாபிஷேகம் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் தயிர் நெய் வெண்ணெய் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைனா தயிர் சாதம் வெண்ணெய் பால் பாயசம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கோமாதாவோட உடம்புல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துலேயும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கிறதா ஐதீகம். ஆக அதாவது கோமாதாவிற்கு நம்ம எல்லா இடங்களையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம அவங்கள அலங்காரம் பண்ணுறோம். அருகம்புல் அகத்திக்கீரை வந்து நீங்கள் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வெளியில் வந்து பசு போகும் இல்லையா அவங்களுக்கு வந்து தானமாக அகத்திக்கீரை கொடுத்துருங்க. ஏன்னா பசுமாற்றிற்கு இவற்றை தானம் கொடுப்பதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரையும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, மறக்காமல் எடுத்து கொடுத்துருங்க. பூஜையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் தானம் பண்ணிவிடுங்க. சாதாரணமாக நீங்கள் எல்லா பூஜைகளையும் முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணும் செய்யலாம். அதாவது ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சுத்தமான நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு கோமாதாவிற்குன்னு சொல்லி ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தூப தீபம்லாம் காமிச்சு ஆரத்தி எடுத்து கோமாதாவிற்கே உரிய மந்திரங்கள் இருக்கும் ஸ்லோகங்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறமா பசுவுக்கு வெளியில் கொண்டு போய் தான தர்மமாக நீங்கள் என்ன செய்யலைன்னா அகத்திக்கீரையோ இல்லை வாழைப்பழமோ பழங்களோ இல்லை இந்த மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை சாதாரணமாக வீட்டில் வடிக்கக்கூடிய சாதமோ நீங்கள் தானம் செய்யலாம். இது போன்று நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்ய 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 பார்த்தீங்கன்னா கோமாதாவோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் எந்த விதமான தடைகளுமே வாழ்க்கையில் எளிதாக நீங்களுக்கு வந்தாலுமே சரி சமாளிக்க முடியும்.
எவ்வளவு துரதிருஷ்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களை துரத்தினாலுமே சரி, அது அதிர்ஷ்டமாகவே மாறும். அதற்கான சக்தியை வந்து இந்த கோபூஜை உங்களுக்கு தரணும்னு சொல்லலாம். ஆக மறக்காமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையுமே சரி, நீங்கள் செய்யக்கூடிய பூஜையோடு சேர்த்து கோமாதாவிற்கும் சிறப்பான பூஜை புனஸ்காரங்களை செய்ய தவறாதீங்க. கோமாதா நம்ம வணங்கணும் அப்படின்னா நமது குழந்தை அழைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.